அன்பு நண்பர்களே, சசியின் இனிய வணக்கம். இந்த காணொலியில் ஸ்ட்ராபெரி பயன்படுத்தி ஸ்மூத்தி செய்யலாங்க. நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். இது ஜெர்மனியில் இருக்கும்போது எடுத்த பதிவு. நான் உங்களை போட்டு குழப்ப விரும்பலை. நாட்டில் இருக்கிற குழப்பம் போதுங்க. வாங்க, ஸ்மூத்திக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த அளவுகள் ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு டம்ளர் வருங்க. ஸ்ட்ராபெரி அரை கிலோ, புதினா ஒரு 10 இலை எடுத்துக்கலாம். புத்துணர்வுக்காகவும் மற்றும் மனம் நல்லா இருக்கும். அதனால இஞ்சி ஒரு துண்டு, அது நமக்கு தெரியும் கழிவு நீக்கிறதுக்காக. வாழைப்பழம் 2, சுவை கூட்ட மற்றும் அந்த கொழக்கொழப்பு தன்மைக்காக. அப்புறம் ஏதாவது ஒரு கீரை, இது பேரு பிரெனட்ஸல். நாமளும் வந்து கொத்தமல்லி, பாலா கீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, எல்லா கீரையுமே பயன்படுத்தி ஸ்மூத்தி செய்யலாங்க. அப்படின்னா ஷாக் ஆகப்படாது, சொன்ன நம்பணும். ஸ்மூத்தியோட நோக்கமே 40% பழ வகைகள் இருக்கணும், 60% கீரை இருக்கணுங்க. உங்களுக்கு ஒரு நாள் ஸ்மூத்தியோட கதை சொல்றேன், கேளுங்க. மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நம்மளோட ஸ்மூத்தி தயார். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க இப்ப மாம்பழம் கிடைக்கும், பப்பாளி எப்பவுமே கிடைக்கும், அதை பயன்படுத்தி செய்யலாங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், காலை உணவு பழ உணவா எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்மூத்தி செய்முறை பயனுள்ளதா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. இது செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.